அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் அமைப்பதற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிராக போராடிய 7 பேர் மீது குண்டர் சட்டத்தை ஏவியுள்ளது திமுக அரசு. இன்னைக்கு மக்களினுடைய போராட்டங்களும் திமுக அரசுக்கு எதிரான கண்டன குரல்களும் எழும்பவும் 6 பேர் மீதான குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு அந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளரான தோழர் அருள் ஆறுமுகத்தின் மீதான குண்டர் சட்டத்தை மட்டும் வந்து இன்னைக்கு வாபஸ் வாங்காமல் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, இன்னைக்கு இந்த சிப்காட்டுக்காக நிலம் எடுப்பது அப்படிங்கிறது திமுக அரசு பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு யதார்த்தமா எடுத்து காட்டுது. இது இங்கே மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக கிரானைட் குவாரிகளுக்கு எதிரான போராட்டம் வந்து சேக்கிப்பட்டி ஐயாப்பட்டி இந்த பகுதியிலெல்லாம் வந்து நடக்குது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழர் செல்வராஜ் மீது 110 பிரிவின் கீழ், அதாவது குண்டாசுக்கு நிகரான ஒரு வழக்கு, அந்த வழக்கின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து அந்த போராட்டத்தில் வந்து ஒடுக்குவது அப்படிங்கிறத நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது இன்றைக்கி அப்பட்டமாக கிரானைட் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி செயல்படுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பகிரங்கமாக எடுத்துக்காட்டுது. இதே மாதிரி இன்றைக்கி ராஜபாளையம் பகுதியில் சிவகிரி வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் வந்து கனகராஜ் அப்படின்னு ஒரு தோழர், அவர் மேலே வந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது. அது மக்களுக்காக போராடிய வழக்குகள் எல்லாமே. அப்போ 10 வழக்குகள் வரைக்கும் வந்து அவருக்கு வந்து இருக்குது. அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி குண்டர் சட்டத்தை ஏவுவதற்கான வேலைகளை வந்து இந்த அரசு வந்து செய்யுது. அப்போ இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டங்களை எல்லாம் பாருங்கள். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விவசாய நிலங்களை எடுப்பதற்கு எதிராக அங்கே விவசாயிகள் வந்து வருடக்கணக்கில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்து பாலியப்பட்டு, அதே மாதிரி வந்து ஓசூர் பகுதியில் சிப்காட் அமைப்பதற்கு எதிராக, இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்லையும் கார்ப்பரேட்டுகளுக்காக அந்த பகுதி விவசாய நிலங்களை கைப்பற்றுவது அப்படிங்கிறதுல இன்றைக்கி திமுக அரசு வந்து தீவிரம் காட்டிகிட்டு வருது. அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கார்ப்பரேட் நலன் சார்ந்த இவர்களினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி அப்பட்டமாக மிக மிக மோசடியானது அப்படிங்கிறது தான். மோசடியானது, மக்களுக்கு எதிரானது. எடப்பாடி ஆட்சி காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு, எட்டுவழிச்சாலைக்கு எதிராக வந்து மக்கள் போராடினாங்க. அந்த போராட்டத்தில் வந்து இன்றைக்கி தோழர் அருள் ஆறுமுகம் இன்றைக்கி வந்து குண்டர் சட்டத்தில் அப்படியே வச்சுருக்கிறாங்கல்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து ஒருங்கிணைச்சார். அந்த போராட்டத்தில் திமுக அரசினுடைய நிலைப்பாடு என்ன, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டுவழி சாலைக்கு எதிரான போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து எடப்பாடி அரசுக்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே வழக்கை காரணம் காமிச்சு, அதாவது தோழர் அருள் ஆறுமுகத்தின் மீது எட்டுவழி சாலைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கை காரணம் காமிச்சு அவர் மேலே இப்போ குண்டர் சட்டத்தை வந்து பாய்ச்சுறாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது இது, மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையாது. இதுக்கு எல்லா பேரும் வந்து பதில் சொல்லணும் முதல்ல. அப்போ இன்றைக்கி வந்து தோழர் செல்வராஜ் மீது போடப்பட்ட வழக்கு என்ன, சாராய கடைக்கு அந்த பகுதி மக்கள் பக்கத்து அவர் ஊருக்கு பக்கத்து ஊர் சாணிப்பட்டின்னு ஊர், அந்த ஊரில் பெண்கள் எல்லாம் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராடுறாங்க, அதில் போய் இவர் நின்றதுக்காக அவர் மேலே வழக்கு. அதே மாதிரி வந்து லஞ்ச ஊழல் முறைகேடை வந்து மேலூர் வட்டாட்சியார் அலுவலகத்தில் நடந்த முறைகேட்டை வந்து தட்டி கேட்டார் அப்படின்றதுக்காக அவர் மீது வந்து ஒரு வழக்கு. இந்த ரெண்டு வழக்கையும் காரணம் வச்சு அவர் மேலே குண்டா சட்டத்தை போடுறது. இன்றைக்கி தோழர் கனகராஜ் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா வந்து, அதாவது கிராம சபை கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பங்கேற்பதை புறக்கணித்திருக்கிறாங்க. அந்த புறக்கணிப்புக்கு எதிராக வந்து போராடிருக்கார், சாலை மறியல் பண்ணியிருக்காரு, அதுக்கு அவர் மேலே வந்து வழக்கு. இதே மாதிரி வந்து நீட்டு பிரச்சனைக்கு எதிராக மக்களை திரட்டி வந்து அந்த பகுதியில் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க, அதுக்கு வந்து அவர் மேலே வந்து வழக்கு. இப்படிப்பட்ட வழக்குகளையெல்லாம் வந்து காரணம் காமிப்பது அப்படிங்கிறதும், அதை காரணம் காமிச்சு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சுவது அப்படிங்கிறதும், இது அப்பட்டமான கார்ப்பரேட்டுகளுக்கான ஒடுக்குமுறை தான். இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாசிசம் இந்த நாட்டில் வந்து ஒரு ஃபாசிச கட்டமைப்பை நிறுவுவதற்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் தீவிரமாக. அந்த தீவிரத்திற்கு இவர்கள் எதிர அனுப்பார்களா? இன்றைக்கி இந்த நடவடிக்கைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக, அந்த ஃபாசிசத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அதெல்லாம். அப்போ இது அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கி வந்து போராடக்கூடிய இயக்கங்களும் மக்களும் வந்து பரிசீலிக்க வேண்டியது, கண்டனங்கள் எழுப்ப வேண்டியது இருக்குது. அப்போ இதை நாம் அனுமதித்தோம் அப்படின்னா நாம் ஒழித்து கட்டப்படுவோம் அப்படிங்கிறது தான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி ஃபாசிசம்னு சொல்கிறோம், அது இன்றைக்கி போராடக்கூடிய பல்வேறு முற்போக்கு ஜனநாயக சக்திகளையும் பல்வேறு எழுத்தாளர்களையும் இன்றைக்கி பத்திரிகையாளர் எல்லாத்தையும் முடக்குது, எல்லாத்தையும் ஒடுக்குது. அப்புறம் இதுக்கும் அதுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? நாங்கள் எங்களோட உரிமையில் கேட்குறோம், சிப்காட் வந்து வரக்கூடாது, எங்களோட விவசாய நிலங்கள் வந்து பாதுகாக்கப்படணும், எங்களோட விவசாயம் பாதுகாக்கப்படணும்னு நாங்கள் கேட்டால் எங்கள் மீது நீங்கள் குண்டர் சட்டத்தை போடுவீர்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ
கார்ப்பரேட் நலன் சார்ந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் விட மாட்டோம். யாரையும் வந்து இன்றைக்கி மக்கள் எல்லா பேர்த்தையும் திரட்டுவோம், போராடக்கூடிய இயக்கங்கள் எல்லா பேரும் இதற்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும். இன்றைக்கி எல்லா பேரும் வந்து களத்துக்கு வரணும். இதை நாம் விட்டோம் என்றால் இன்றைக்கி இவர்கள் பாசிசத்துக்கும் பாசிச சக்திகள் வளர்வதற்கும் துணை போய்கிட்டு இருக்கிறாங்க. இது அப்பட்டமாக அனைவரும் கண்டிக்க வேண்டியது இருக்குது. இதை நாம் கண்டிப்பதன் மூலமாக தான் நாம் நமது இந்த பாசிச எதிர்ப்பில் வந்து இன்றைக்கி எல்லா போராடக்கூடிய எல்லா பேர்த்தையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறதுலையும் இன்றைக்கி மக்கள் கோரிக்கைகளுக்காக இவர்கள் அனைவரும் வரணும். இவர்களின் பிரச்சனைகளை நமது தோளின் மீது இன்றைக்கி சுமத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி வந்து என்னோடய கட்சியவே காலி பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இவர்கள்ட்ட இருக்குது. அதிலிருந்து வந்து பிஜேபின்றது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து பார்க்குறாங்க. அப்போ அதையெல்லாம் வந்து நாம் அனுமதிக்க முடியாது. அவர்களுடைய பிரச்சனையை நம்ம தலையில் வந்து சமத்த பார்க்குறாங்க. இதுதான் ஃபாய்ஸ் எதிர்ப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுறது அப்படிங்கிறது தான் வந்து ஃபாசிச எதிர்ப்பில் வந்து உறுதியாக நாம் வெற்றியடைய முடியும். மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதை நோக்கி அனைவரும் களத்தில் இறங்குவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம். நன்றி.